பிக் பாஸ் போர் தமிழ் டே நைன்டீன் அன்சின் வீடியோஸ் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் காலையில எல்லாருமே நம்ம தல அஜித் பாட்டு அலுமா டோலுமா டான்ஸ் ஆடிட்டு வேல்முருகன் வந்து எல்லாருமே இங்கிலீஷ் பாட்டு சொல்லித் சொல்லி தராருங்க வேல்முருகன் தான் அவர் தான் வந்து இங்கிலீஷ் பாட்டு பாட போறாராம் அவர் ஃபுல்லாவே இங்கிலீஷ் தான் பேசுறாரு சாங்ஸ் அப்படின்றாரு யூ ட்ரை திங்கிங் த இங்கிலீஷ் சாங் அப்படின்றாரு நம்ம ஆளு ஐ சிங் த சாங் யூ சிங் த சாங்ன்றாரு ஐ சிங் யூ சிங் அப்படின்னு சொல்லும் நம்ம நிஷா எல்லாமே சிங்கா தான் இருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வேல்முருகன் இங்கிலீஷ்லயே பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றாரு யார் சாமி நீ இவ்வளவு நாளா எங்க இருந்தப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேல்முருகன் பாட்டு பாட நம்ம சிவானியோ ரம்யா பண்ணியோன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மலையில கொடைய வச்சுக்கிட்டு சிவானியோ ரம்யா டான்ஸ் ஆடுறத பாத்துட்டு எங்க இந்த கண்டென்ட் எல்லாம் எபிசோட்ல வந்துட போதுன்னு சனமும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க சனம் பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ கூட நம்மளோ போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு தான் அந்த வீட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க மவனை எந்த கேமரா திரும்பினாலும் நம்ம மூஞ்சி தான் இருக்கணும் அப்படி தான் சனமோட பிளான் போல் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாஜி சுரேஷ் கேப்ரியலா வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாலாஜி வந்து சொல்கிறாங்க அர்ச்சனா பார்ஷாலிட்டி தான் தெரிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க அது சுரேஷ் வந்து அர்ச்சனா கேப்டன் ஆனால் தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ பேசிக்காக சுரேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ச்சனா வந்து பார்ஷாலிட்டி பண்ணுறாங்க அது வந்து இன்னும் ஜாஸ்தி தெரியும்னா அவங்க கேப்டன் ஆனால் தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் அப்படின்றாங்க சுரேஷ் அதுக்கு வந்து பாலாஜி சொல்றாங்க அதுக்கு நான் இல்லனா சனம் கேப்டனை அர்ச்சனா இந்த மாதிரி தான் அப்படி வெளியில கொண்டு வந்திரலாம் அப்படி வந்து பாலாஜி சொல்றாரு அதுக்கு சுரேஷ் வந்து சனத்து கிட்ட கேப்டன்சி குடுக்குற மாதிரி ஒரு முட்டாள் தனம் வேற எதுமே இருக்காது அப்படின்றாரு பழைய பக பழைய பக தான நம்ம மொட்டை பாசுக்கு அதுக்கு அப்புறம் சுரேஷ் சொல்றாரு எனக்கும் அதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா சனம் வந்து பேசியே கொண்ணுடும் அதுதான் பயம் எனக்கு பட் நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு வந்து சுரேஷ் சொல்றாரு அதாவது இந்த வாரம் ஒரு எலிமினேட் ஆயிடுவாரு அத தான் வந்து அங்க மென்ஷன் பண்றாரு அப்புறம் கேப்ரியல் கேக்குறாரு பாலாஜி நீ சொல்றியா அவர் இந்த வாரம் கிளம்பிடுவாருன்ட்டு அதுக்கு பாலாஜி வந்து நான்லாம் சொல்ல முடியாது நான் சொல்லலை கூட அப்படின்றாரு அதுக்கு சுரேஷ் வந்து யாருனாலும் சொல்ல முடியாது நான் கிளம்புவேன்ட்டு ஸோ சுரேஷ் வந்து சொல்கிறாரு ஸ்கெட்சு அவங்க போடல எனக்கு நான் தான் அவங்களுக்கு போட்டேன் அப்படின்றாரு கிட்டத்தட்ட நான் போய் சிக்ஸ்டீன் பொசிஷனில் நின்னனால அதாவது அவங்க ஃபோக்கஸ்லாம் ஏ மேலே தான் இருந்தது அந்த கேமில் என்னதான் டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் நானே போய் சிக்ஸ்டீன் பொசிஷனில் போய் நின்றுட்டேன் ஸோ அதனால பாரு அவங்க டீம் மெம்பர்ஸே வந்து அவங்களே நாமினேட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு நான் ஜாலியாக சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து நக்கலா சொல்றாரு ஸோ இப்போ அந்த டீம்ல இருந்து எத்தனை பேர் அவங்களே நாமினேட் பண்ணாங்க பார்த்தல ஸோ அந்த இதை நான் உடச்சிட்டேன்ல அதுக்கு பாலாஜி சொன்னாங்க அவங்க டீம்ல ஒருத்தனை நான் நாமினேட் பண்ணதுக்கு எல்லாருமே வந்து என்ன நாமினேட் பண்ணிட்டாங்களே அதுக்கு சுரேஷ் புரிதா இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கு இதுதான் நான் குரூப்பிசம் சொல்றேன் அப்படின்றாரு ஸோ பேசிக்கா ரியோ இஷா வேல்முருகன் ஜித்தன் ரமேஷ் சோம் அனிதா இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம் அப்படின்னு தான் பாலாஜி சொல்றாரு போல இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் சுரேஷும் பேசிட்டு இருக்காங்க அர்ச்சனா வந்து பாலாஜி என்னெல்லாம் பண்ணா ஸ்டார்டிங் டேஸே வந்து என்ன ஹேட் பண்ணா ஸ்டார்டிங் டேவே வந்து நான் தலைவலி ரொம்ப தலைவலிக்குது தலைவலி வந்துருச்சு பாரு வந்து கிண்டல் பண்ணா நான் கோவமே படல ஒரு மீட் அவர் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க அவன் வந்து என்ன தப்பாதான் ஜட் பண்ணா என்ன வந்து பாடி ஷேம் பண்ணா அப்படின்னு சுரேஷ் கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜோடியா கொடைக்குள்ள மழை பெய்யும் போது ஜாலியா நடந்துட்டு இருக்காங்க கேப்ரிலா வந்து பாலாஜியை பார்த்து நீ நியாயமா தான் பேச ஃப்ரெண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோ ரொம்ப பாசம் போல இருக்கு கேப்ரிலாக்கு பாலாஜி மேல யாருமே பாலாஜியை பத்தி தப்பா நினைக்க கூடாதுன்னு ஸோ அதனால ஜோடியா வந்து பேசிட்டு இருக்காங்க பிக் பாஸ் இதெல்லாம் ப்ரோமோல போடாம விட்டீங்களே ஒரு கண்டென்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே ப்ரோமோல அப்புறமா அர்ச்சனா சொல்றாங்க அவனுக்கு எவ்வளவு முட்டை தரேன்னு எனக்கு தெரியும் சார் அவனுக்கு ஜாஸ்தியான முட்டை தரேன் நான் அதெல்லாம் கணக்கு எடுக்கிறது இல்ல அவனுக்கு தலைவலிக்கும் போது காஃபி பண்ணி கொடுத்த முதல் ஆள் நான் தான் அவனை இன்சல்ட் பண்ணாலும் நான் அவனுக்கு காஃபி பண்ணி கொடுத்தேன் அவனை ஒழுங்கா பாத்துக்கிட்டேன் நல்லா சாப்பிடுன்னு சொன்னேன் அவன் நிறைய விஷயங்கள் பண்ணுவான் தப்பான விஷயங்கள் சில விஷயங்கள் வச்சுட்டு போயிடுவான் க்ளீன் பண்ண மாட்டான் ஆனா அதெல்லாம் வந்து நான் எப்பவுமே அவங்க கிட்ட சொன்னதே கிடையாது நானே பண்ணிடுவேன் அந்த வேலையை இதெல்லாம் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான் சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிப்டீன் மீல் நாலு மீல் தான் அவன் ஹெல்ப்பே பண்ணான் ஏன்னா காப்பரேட்டே பண்ண மாட்டான் அவன் இதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது அந்த ஹெல்ப் கூட அவன் பண்ணது சரியா பண்ண மாட்டான் எதுக்குடா அவன் பண்ணான்னு தான் இருக்கும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு தான் போவான் ஆனாலும் நான் இன்னும் சொன்னது கிடையாது அப்படின்னு வந்து அர்ச்சனா சுரேஷ் கிட்ட சொல்லிட்டாங்க பேசிக்கா வந்து பாலாஜிக்கும் அர்ச்சனாக்கும் சண்டை பெருசாக போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கான்பாஸ் கான் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க